நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருக்கிறீங்க, அதுவும் ரொம்ப பாப்புலராக அது அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் சம்பாதிக்க முடிஞ்சது, இப்போ வந்து ஃபேஸ்புக்கும் சம்பாத்தியம் தருது, அதாவது ஃபேஸ்புக் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப பல பேர் வந்து ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் நல்லா ஏர்னிங் பார்த்துட்டு இருக்கிறப்ப எப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன். எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றி அந்த ஃபேஸ்புக் பேஜை பறிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க பாருங்கள். நம்மளுக்கு சில மெசேஜஸ்லாம் வரும் இந்த மாதிரி, அந்த மெசேஜஸ்லாம் நம்ம நம்பி ஏமாந்து போய் நம்ம ஃபேஸ்புக் பேஜை விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மெசேஜ். ஏன்னா இந்த மாதிரி பல மெசேஜ் எங்களுக்கு பல பேஜஸ்க்கு வந்திருக்கு, நாங்கள் கவனமாக தான் இருக்கிறோம். ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டால் இப்போ ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருக்கிற நீங்களும் கவனமாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு. என்ன மெசேஜ்னு பார்த்துருவோமே. ஹலோ சார், ஹலோ சார் ஆர் மேடம், வி ஆர் கலெக்டிங் டிராஃபிக் ஃபார் அவர் சைட் அண்ட் வி வில் ஒன்லி கிவ் யூ ஒன் ஆர்டிக்கல் ஆர் வீடியோ இன் எ டே தட் யூ கேன் போஸ்ட் ஆன் த பேஜ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஐ வில் பே யூ $1,050 பெர் வீக் அண்ட் மை பேமெண்ட் வில் பி மேட் இன் அட்வான்ஸ். அட்வான்ஸாகவே நான் பேமெண்ட்டை கொடுத்துட்றேன், அதுவும் $1,000 மேலே அட்வான்ஸாகவே நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஒரு போஸ்ட்டு இல்லை ஒரு ஆர்டிக்கல் இல்லை ஒரு வீடியோ தான் போடணும் பெர் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நோட், இதில் நோட் வேறு அவர் போட்டு, ஐ நெவர் ஆஸ்க் யூ ஃபார் எனி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் எடிட்டர் ஆக்சஸ் டு யுவர் பேஜ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ரிப்ளை டு திஸ் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் மீ ஃப்ரம் யுவர் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட எந்த பாஸ்வேர்டும் கேட்க மாட்டேன், இல்லை ஆக்சஸ் அதாவது எடிட்டர் ஆக்சஸ்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சு ஒரு கான்வர்சேஷனை அவன் பிகின் பண்ணுவான். இதில் ஒரு காமனான ஒரு ஃபேஸ்புக் அட்மின்னா இதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்பி அவங்க சொல்கிறபடி பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் இதில் ஓகே இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வந்து நான் ஒரு லிங்க் அனுப்புவேன், அந்த லிங்க்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க, உங்களோட இமெயில் ஐடி தாங்கன்னு. ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக உங்களை அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே வர வச்சுட்டு உங்கள் பேஜை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ நடக்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடியை வாங்கிட்டு அந்த இமெயில் ஐடியை அவங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜ் ஃபேஸ்புக் பேஜுக்கு அட்மினாகவே இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் அட்மினாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ அட்மினை விட பிஸ்னஸ் அட்மினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் அவங்க பிஸ்னஸ் அட்மினாக மாறிட்டாங்க அப்படின்னா உங்களை அட்மின்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணி பேஜாக அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அவங்க உங்கள் இமெயில் ஐடி கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை இமெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும், அந்த ரெக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு 24 hours வந்து ஃபேஸ்புக்கும் டைம் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நடந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ஹோல்டிங் பீரியடாக, என்ன தான் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் அக்செப்டே பண்ணாலும் 24 hours அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியெல்லாம் சிஸ்டம் ஃபேஸ்புக் வச்சுருக்கு. இருந்தாலும் நம்ம ஆளுங்க இதில் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு, ஏன்னா பணம் வருது இல்லையா, பணம் வருதுன்னு நம்பி அவங்க சொல்கிறத செஞ்சு இருக்கிற பேஜையும் பறி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காமல் ரொம்ப கவனமாக கையாளுங்க. சில பேர் உண்மையிலே ஜென்யூனாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டென்ட்டை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், என்ன கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுமோ அது தாங்க, நீங்கள் பணத்தை தாங்க நாங்கள் போட்டுடுறோன்னு சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு உங்கள் இமெயில் ஐடி தாங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாலாம் ஏற்றுக்காதீங்க. நன்றி. இந்த மாதிரி பல விழிப்புணர்வு தகவல்கள் எங்களுக்கு தெரிகிறப்போ உங்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நன்றி.